நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். சிலுவை மரணம் என்பது நாம் அடைய வேண்டிய ஆக்கினையை தண்டனையை நமக்காக அவர் அடைந்தார் என்பதே சிலுவை மரணத்தின் மறக்க முடியாத மாற்ற முடியாத ஒரு பிரமாணமாயிருக்கிறது. பவுலடிகள் இங்கே சொல்லும் பொழுது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதினபடி இயேசு நமக்காக மரத்திலே தூக்கப்பட்டு அவர் சாபமாகி மரணம் அடைந்தார் என்று சொல்லுகிறார். சிலுவை மரணம் என்பது ஏதோ ரோமர்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் என்பது அல்ல, அல்லது யூதர்கள் அவரை கொலை செய்து விட்டார் என்பதல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரும் கொலை செய்ய முடியாது, யாரும் அழிக்க முடியாது. அந்த ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அவருக்கே அதிகாரம் உண்டு. அப்படியானால் சிலுவை மரணம் என்பது பிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. அது ஏதோ திடீரென்று நடந்த சம்பவம் கிடையாது. இவர்கள் நினைத்தார்கள், யூதர்கள், நாங்கள் தான் இயேசுவை கொலை செய்தோம் நினைத்தார்கள். ரோமர்கள் நினைத்த எங்க சட்டப்படியாக சிலுவையில இயேசுவை நாங்கள் அறிந்து கொலை செய்யணும் என்று ரோமர்கள் நினைத்தார்கள். ஆனால் ரோமர்கள் நினைத்தபடியும் அல்ல, யூதர்கள் நினைத்தபடியும் அல்ல, இது பிதா இயேசுவுக்கு நியமிக்கப்பட்டதே சிலுவை மரணம். அல்லேலூயா. இந்த மரணத்தை தான் எப்படி படையேற்பாட்டிலே பாவம் செய்த ஒரு மனுஷனை மரத்தில் தூக்கி போட்டு சபிக்கப்பட்டவனாக மாற்றினார்களோ, அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரோ அவர் எப்படி மாற்றவில்லை, அவரே தாமாக இந்த உலகத்துக்கு வந்து எல்லா மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு, சாபத்தை சுமந்து தீர்ப்பதற்கு, வியாதியை சுமந்து தீர்ப்பதற்கு தம்மையே அர்ப்பணித்து சிலுவைக்கு போய் அவரே சாபமாவி எல்லாருடைய பாவத்தையும் எல்லாருடைய சாபத்தையும் எல்லாருடைய அக்கிரமத்தையும் வியாதி எல்லாவற்றையும் அவரே சுமந்து கொண்டு நமக்கு பலியாகி பரிகாரியானார் இயேசு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தேவ பிள்ளையை எந்த ஒரு மனிதனும் கொலை செய்துவிட முடியாது, ஒரு கர்த்தரி பிள்ளையை யாரும் அழித்துவிட முடியாது. ஏனென்றால் நமது மரணத்தை குறித்து ஆண்டவர் தான் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நாளில் தான் நடக்குமே தவிர அந்த நாளுக்கு முந்தைய நாளில் வியாதி நம்மை கொல்ல முடியாது, சத்துருக்கள் நம்மை கொல்ல முடியாது, பிசாசு உயிரை எடுக்க முடியாது, எந்த விஷப்பூச்சியோ மிருக ஜீவன்களோ எந்த விபத்தோ ஆபத்தோ நமது ஜீவனை எடுப்பதற்கு அதிகாரமே கிடையாது. ஏனென்றால் நம்ம எல்லாம் தேவன் தமது கரத்திலே குறித்து வைத்திருக்கிறார். நமது ஜீவன் அவர் கரத்திலே இருக்கிறது, காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. ஆகவே மரணத்தை குறித்தோ விபத்தை குறித்தோ ஆபத்தை குறித்தோ தேவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென்.